தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் யாரும் முன்வராமல் காக்க வைக்கப்பட்டதால் உயிரிழந்ததை அடுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி ஈபி காலனியைச் சேர்ந்த 72 வயதான தேவேந்திரன் கடந்த சில தினங்களாக மூச்சு திணறலால் சுவாசிக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை மூச்சு திணறல் அதிகமாக இருந்ததால் சிகிச்சைக்காக அவரை ஓசூரில் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கொரோனா தொற்று இருக்கலாம் என்பதால் தங்கள் மருத்துவமனையில் மேற்கொண்டு சிகிச்சை அளிக்க முடியாது என கூறி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு கூறியுள்ளார். பின்னர் தனியார் ஆம்புலன்ஸில் தேவேந்திரனை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட நோயாளி தேவேந்திரனை மருத்துவ ஊழியர்கள் கொரோனா அச்சம் காரணமாக உள்ளே அனுமதிக்க மறுத்துள்ளனர். சுமார் 2 மணி நேரமாக காத்திருந்த நிலையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முன் வராததால் மருத்துவமனை வளாகத்திலேயே ஆம்புலன்ஸில் காத்திருந்த தேவேந்திரன் உயிரிழந்தார். இது அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.